ப்ரைஸ் லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே இந்த குடும்ப கொடுகையிலே பங்கு பெற்று கொண்டிருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வருடத்திலே நாம் குடும்பங்களாக கூடுகிற இந்த கூட்டத்திலே நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று கர்த்தர் தந்த வாக்குத்தத்த வார்த்தையின் அடிப்படையிலே ஆலோசனைகளை பெற்றுக்கொண்டு வருகின்றோம். இந்நாளிலே நீ பெற்றோருக்கு ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்கிற தலைப்பிலே சில ஆலோசனைகளை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நீ பெற்றோருக்கு ஆசீர்வாதமாய் இருப்பாய். பொதுவாக வாலிப பிள்ளைகள், சின்ன பிள்ளைகள், அவர்களுக்கு நாம் அதிகமாய் உங்கள் பெற்றோருக்கு நீங்கள் கீழ்ப்படியணும், பெற்றோரிடத்தில் சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி அதிகமாய் போதிக்கிறது வழக்கம். அந்த சின்ன பிள்ளைகள் மட்டுமல்ல, விவாகமான குடும்பங்களாய் வாழ்கின்ற நீங்களும் உங்களுடைய தகப்பன் தாய் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் அவர்களுக்கு நீங்கள் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. நான்கு காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். எப்பொழுதுமே பெற்றோர் என்று சொல்லும் பொழுது விவாகமான பிறகு அப்பா அம்மா என்கிற பெற்றோரும் மனைவியினுடைய அல்லது கணவனுடைய அப்பா அம்மாகிய மாமா மாமி என்கிற பெற்றோரும் நமக்கு இருக்கிறார்கள் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஆகவே இந்த ரெண்டு பெற்றோரையும் கண்முன்னே வைத்து சில வார்த்தைகளை வேதத்திலிருந்து நான் சொல்ல விரும்புகிறேன். முதலாவது, தன் தகப்பனுக்கு ஆசீர்வாதமாய் இருந்த ஒரு நபரை குறித்து சொல்ல விரும்புகிறேன். தன் தகப்பனுக்கு ஆசீர்வாதமாய் இருந்த ஒரு நபர், யோசேப்பு என்கிறதான நபர், யாக்கோபின் குமாரனாகிய யோசேப்பு. ஆதியாகமம் 47 அதிகாரம் 7 வசனத்திலே நாம் பார்க்கிறோம், பின்பு யோசேப்பு தன் தகப்பனாகிய யாக்கோபை அழைத்து கொண்டு வந்து அவனை பார்வோனுக்கு முன்பாக நிறுத்தினான், யாக்கோபு பார்வோனை ஆசீர்வதித்தான். இந்த வசனத்தில் நாம் பார்க்கிறோம் யோசேப்புக்கு நல்ல ஒரு உயர்வு கிடைத்தது. எகிப்து தேசத்திலே அவன் அதிகாரியாக மாற்றப்பட்டான். அந்த உயர்விலே திடீரென்று தன் தகப்பனை குறித்தும் சகோதரர்களை குறித்தும் அவன் அறியக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்த பொழுது, தொடர்பு வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்த பொழுது அவன் சொன்னான், இந்த தன் தகப்பனாகிய யாக்கோபை எகிப்துக்கு அழைத்து சென்றான். அங்கு கொண்டு போய் அந்த எகிப்தின் அதிபதியாகிய பார்வோனுக்கு முன்பாக தன் தகப்பனை நிறுத்தினான், அவரை அறிமுகம் செய்து வைத்தான். இந்த மனிதன் அந்த ராஜாவை ஆசீர்வதிக்க ஏது உண்டாயிற்று. அப்போ இதிலே நீங்கள் உங்கள் பெற்றோர்களை வயதான காலத்திலே உங்களுடைய மேன்மைகளில் அவர்கள் சந்தோஷப்பட அவர்களுக்கு இடம் உண்டாக்கி கொடுக்க வேண்டும். உங்களை ஆண்டவர் உயர்த்துகிறார், கல்வி விஷயத்திலே, தொழில் விஷயத்திலே, பணிகளின் காரியத்திலே, ஐஸ்வர்யத்தில், எல்லாவற்றிலையும் உங்களை உயர்த்தும் பொழுது நிச்சயமாக எல்லா இடத்துலையும் கொண்டு பெற்றோரை நிறுத்த முடியாது. அதற்குரிய வாய்ப்புகள் வரும் பொழுது அதை தவற விடக்கூடாது. அல்லேலூயா. ஏன்னா அவர்களால் தான் நீங்கள் வளர்ந்து வந்திருக்கிறீர்கள். இந்த பெற்றோர் உங்களை வளர்த்த மிகுந்த சிரமம் அடைந்திருக்கிறார்கள். அது இப்போ கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு தெரியும். ஏன்னா நீங்கள் பிள்ளைகளை பெற்றெடுத்து வளர்த்துகிற இந்த காலத்திலே உங்கள் பெற்றோர் உங்களை வளர்த்த எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். அப்போ அதனாலே உங்களுக்கு ஒரு நல்ல காரியம், நல்ல காலம் என்று வரும் பொழுது அதிலே உங்கள் பெற்றோர் அதை பார்க்க சந்தோஷப்பட, ஒருவேளை இங்கே யாக்கோபு பார்வனை ஆசீர்வதித்தான், அதுபோல சில காரியங்கள் அவர்கள் செய்வதற்கான சில வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே இதை நீங்கள் நினைக்க வேண்டும். அது அவங்களுக்கு பெரிய சந்தோஷமா இருக்கும். பெற்றோர் உங்கள் நிமித்தம் எதுல எதுல சந்தோஷப்படுறாங்களோ
அதெல்லாம் உங்களுக்கு தலைக்கு மேலே ஆசீர்வாதமாக என்ன செய்யும், வந்து இறங்கி கொண்டே இருக்கும். அடுத்ததாக ஆதியாகமம் 45:9 அந்த தகப்பன் இன்னும் உயிரோடு இருக்கிறார் என்று சகோதரர்கள் மூலம் அறிந்தவுடனே யோசேப்பு சொல்கிறாரு, நீங்கள் சீக்கிரமாக என் தகப்பனிடத்தில் போய், தேவன் என்னை எகிப்து தேசம் முழுவதுக்கும் அதிபதியாக வைத்தார், என்னிடத்தில் வாரும், தாமதிக்க வேண்டாம். அப்போ இங்கே என்னிடத்தில் வாரும், ஒரு அருமையான அழைப்பு அவனுடைய தகப்பனுக்கு அவன் கொடுத்தான். அவன் நல்லா தெரியும் யாக்கோபு இருக்க வேண்டிய இடம் அந்த கானான் தேசம், அது முற்பிதாவாகிய ஆபிரகாமுக்கே கர்த்தர் வாக்கு கொடுத்த தேசம். அப்போ அப்பா வருவாரா, இப்போ கானானை விட்டுட்டு எகிப்துக்கு வருவாரா, அது ஒரு நம்ப முடியாத விஷயம்தான். அவர் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை என்று தான் சொல்ல முடியும். ஆனாலும் யோசேப்புக்கு அந்த மனசு, எங்கள் அப்பா என்னோட இருக்கணும், அந்த மனசு தான் பெரிய மனசு. ஆனால் அந்த மனசுக்கு ஆண்டவர் வழியும் திறந்து கொடுத்தார். அல்லேலூயா. யாக்கோபுக்கு ஆசை தான் மகன்கிட்ட போகணும்னு, ஆனால் அவன் போய் நேராக பலி செலுத்தி ஆண்டவர் நோக்கி பார்த்தான். அப்போ கர்த்தர் சொன்னார், நீ எகிப்துக்கு போ, நானும் உன்னோட கூட வருவேன். அப்படி வார்த்தையை வாங்கித்தான் போனான், சும்மா அவசரப்பட்டு ஓடிடல. ஏன்னா வாக்கு தத்தம் இங்கே இருக்கு கானானில். ஆனால் ஆண்டவர் அந்த எகிப்திலே இந்த யாக்கோபின் குடும்பத்தை கொண்டு போய் பிறகு அவர்களை பெருக பண்ணி எகிப்துக்குள்ளே வச்சு ஒரு பெரிய கூட்டமாக மாற்றி, அப்புறம் மோசே காலத்தில் பஸ்கா என்கிற அந்த நாளிலே அவங்களை எகிப்திலேருந்து வெளியே கொண்டு வந்து, வெளியே கொண்டு வரும்போது ஒரு பெரிய ஜனக்கூட்டம், ஒரு பெரிய தேசம் அவர்கள். அது தேவ சித்தம். ஆனால் அந்த தேவ சித்தம்லாம் யோசேப்பு தெரியுமா, யாக்கோபுக்கும் கிளியராக தெரியுமா, வாய்ப்பு இல்லை. ஆனால் ஒரு மகன் என்ற நிலையில் அவனுக்கு ஒரு ஆசை, எங்கள் அப்பா என்னிடத்தில் வர வேண்டும். இன்றைக்கு எத்தனை சகோதரர்கள் சகோதரிகளுக்கு, உங்கள் பெற்றோர், உங்கள் அப்பா அம்மா உங்கள் கூட இருக்கணும், உங்களிடத்தில் வரணும் என்கிற விருப்பம் இருக்கிறது. ரெண்டு பேருக்கும் சேர்ந்திருந்தால் தான் காரியம் நடக்கும், கணவனுக்கும் மனைவிக்கும். சில இடத்துல கணவனுக்கு ரொம்ப ஆசை, மனைவி ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். மனைவிக்கு ரொம்ப ஆசை, கணவன் ஒத்துக்கொள்ள மாட்டார். இப்படிலாம் இருக்கிறது. அது ரெண்டாவது. முதல்ல உங்கள் உள்ளத்திலே யோசேப்பை போல, எங்கள் அப்பாவை வர சொல்லுங்க, தாமதிக்க வேண்டாம்னு சொல்லுங்க. அப்போது அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டார், எவ்வளவோ உபத்திரவம் இருக்கும், இப்போ எனக்கு ஒரு நல்ல வாழ்வு, எனக்கு நல்ல வசதி எல்லாம் இருக்குது. அப்போது இப்போ தான் அப்பா உயிரோடு இருக்கிறாருன்னு நான் கேள்விப்படுறேன், இனி தாமதிக்க கூடாது, இனி உடனே எங்கள் அப்பா என்கிட்ட வரணும். அதுதான் அந்த மனசு. அதனால் உங்களுக்கு பெற்றோர்கள் உயிரோடு இருக்கும் காலம் மட்டும் இந்த வாய்ப்பு கிடைக்கும், அதை பயன்படுத்துங்கள். பிறகு அவர்கள் போன பிறகு நீங்கள் ஆசைப்பட்டாலும் ஒன்றும் இல்லை. ஆகவே காலங்கள் நம்முடைய கைகளில் இல்லை. அதனால் பெற்றோர்களை நேசித்து கனம் பண்ணி உங்களுடைய நல்ல காரியங்கள் அவங்கள கனப்படுத்துறது. ரெண்டாவது, என்னோடு இருக்கணும், என்னோடு இருக்கணும் என்று ஆசைப்படுவது, அது ரொம்ப நல்ல காரியம். ஆனால் சில பெற்றோருக்கு சில சூழ்நிலையில் உங்களோட வந்து இருக்க முடியாது, அதெல்லாம் அடுத்த விஷயங்கள். ஆனால் உங்கள் மனசு எப்படி இருக்குது அதுதான் நான் சொல்கிறேன். இந்த மனசுக்கு ஆண்டவர் உங்களை என்ன செய்வார், ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இன்னொன்று தெரியுமா, நம்ம வந்து பேசுகிற வார்த்தைகள் விதைகள், நம்ம செய்யக்கூடிய கிரியைகள் செயல்கள் எல்லாம் விதைகள். அப்போ இதுவும் அந்த விதைத்தல் அறுத்தல் என்கிற அந்த பிரின்சிபிளில் பார்க்கும்போது, நீங்கள் இன்றைக்கி உங்கள் அப்பா அம்மா உங்களோட இருக்கணும்னு அந்த ஆசைப்பட்டீங்கன்னா, நாளைக்கு உங்கள் பிள்ளைகளுடைய உள்ளத்தில் ஆண்டவர் இந்த ஆசையை வைப்பார். அல்லேலூயா. ஏனென்றால் மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். அப்போ நீங்கள் ஆசைப்படணும், முடியாமல் போகலாம், சூழ்நிலைகள் அதெல்லாம் ரெண்டாவது. என்ன கட்டாயப்படுத்தி கொண்டு உட்கார வைக்க முடியுமா, சிலருக்கு முடியவே முடியாது, அது விட்டுருவோம். ஆனால் உங்கள் மனசில் அந்த உண்மையான ஆசை, அதை கர்த்தர் பார்க்கிறார். நாளைக்கு உங்களுக்கும் அது நல்ல அறுவடையாய் மாறும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்த வசனம் பாருங்கள், 10வது வசனம், நீரும் உம்முடைய பிள்ளைகளும் அவர்களுடைய பிள்ளைகளும் உம்முடைய ஆடு மாடுகளோடும்
உமக்கு உண்டாயிருக்கிற யாவற்றோடும் கோசேன் நாட்டிலே வாசம் பண்ணி என் சமீபத்தில் இருக்கலாம், என்னிடத்தில் வாருங்கிறான். அடுத்து என்ன சொல்றான், என்னுடைய சமீபத்தில் இருக்கலாம். ஏன்னா அவர் பெரிய அதிகாரி, பெரிய அதிகாரி. அப்போ அவனுக்கு வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும், நிறைய காரியங்கள் இருக்கும். ஆனால் அவன் சொல்கிறான், என் சமீபத்தில் கோசை நாட்டில் உங்களை குடியேற்றுவேன், வாங்க. எங்கேயோ ஒரு இடத்துல வைக்கிறது இல்லை, உங்களை என் சமீபத்தில் எவ்வளவு கிட்ட வைக்க முடியுமோ அவ்வளவு கிட்ட நான் வைத்து உங்களை பாதுகாப்பேன் என்று சொல்லுகிறான். அப்போ இதிலே ஒரு காரியம் இருக்கிறது, பெற்றோரை நமக்கு சமீபத்தில் வைத்துக் கொள்வது, சமீபத்தில் வைத்துக் கொள்வது, பக்கத்தில் வைத்துக் கொள்வது. எழுத்தின்படி வீட்டுக்குள்ளே கொண்டு வைக்கிறது பெரிய பாக்கியம். நம்முடைய வீட்டிலேயே நம்முடைய பெற்றோர் இருந்து நம்முடைய பராமரிப்பிலே அவர்கள் நன்றாக தங்களுடைய ஓய்வு காலத்தை கழித்து கர்த்தரிடத்தில் சென்றார்கள் என்று சொன்னால் அதை போல பாக்கியம் அவர்களுக்கும் இல்லை உங்களுக்கும் கிடையாது இல்லையா. அவர்களுக்கும் அது பாக்கியம், உங்களுக்கும் அது பாக்கியம். ஆனால் எல்லா வேளையிலும் அப்படி இருக்க முடிகிறது இல்லை. ஒருவேளை வேலை நிமித்தம் அந்நிய தேசத்தில் இருக்கிறீர்கள், பெற்றோர் சொந்த தேசத்தில் இருக்கிறார்கள். ஆனாலும் பாருங்க, டெய்லி ஃபோன் பண்ணி எவ்வளோ வேலை இருக்கட்டும் முடிச்சு ஒரு டைம் வச்சிடணும், பெற்றோரை கூப்பிடக்கூடிய நேரம். அவங்களும் ரெடியாக இருப்பாங்க, சாயங்காலம் 7 மணி இல்லை நைட்டு 8 மணி ஏதோ ஒரு டைம், ரெகுலர் டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அவங்களும் ரெடியாக அந்த ஃபோனுக்கு காத்திருப்பாங்க, தவறாமல் ஃபோன் பண்ணும். அப்போது நீங்கள் அந்த ஃபோன் மூலம் சமீபத்தில் வைக்கிறீங்க பெற்றோரை. சரீரத்தின்படி ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தூரம் தான், அதை இனி ஒன்றும் செய்ய முடியாது சூழ்நிலைகள். ஆனால் அப்படி இருந்தாலும் பெற்றோருக்கு பெற்றோரை சமீபத்தில் வைக்கணும்னு ஒரு பிள்ளை நினச்சாச்சுன்னா எத்தனையோ வழிகள் இருக்கிறது. ஒன்று இந்த ஃபோன் கால், சிலருக்கு வீடியோ கால் எல்லாம் இருக்குது, நேரில் முகமுகமாக பார்த்து என்ன செய்யலாம், பேசலாம். என்ன நல்ல வாய்ப்பு பார்த்தீங்களா. இந்த டெக்னாலஜி எல்லாம் கையில் வச்சுட்டோம், பெற்றோரை என்னைக்கா ஒரு நாள் பேசுகிறேன், அது பெரிய தப்பு. அது வேற பெற்றோர் வந்து அப்பாவும் அம்மாவும் தனியாக இருக்காங்க நிறைய வீடுகளில், ஒரு பிள்ளை அங்கே இருக்குது, ஒரு பிள்ளை இங்கே இருக்குது, எந்த பிள்ளையும் கூட இல்லை. அப்போ அவங்களுடைய தனிமை, அப்படியெல்லாம் இருக்கிற பெற்றோருக்கு பிள்ளைகள் டெய்லி ஒரு டைம் வச்சுக்கணும், அது ரொம்ப நல்லது. நம்ம குடும்பத்தில் ஆண்டவருக்கு நம்ம டைம் வைக்கிறோம் குடும்ப ஜபம், அதே மாதிரி நம்ம குடும்பத்துக்கு பெற்றோர் பிள்ளைகள் பேசுறதுக்கு எத்தனையோ காரியங்கள் இருக்கிறது. அதோடு ஒரு பார்ட்டாக நம்முடைய பெற்றோர் உயிரோடு இருக்கும் நாள் வரைக்கும், இப்போவும் இந்த ரெண்டு பெற்றோரையும் நினச்சிக்கணும் எதை சொன்னாலும். என்ன, மனைவிக்கும் பெற்றோர் இருக்கிறாங்க, கணவனுக்கும் பெற்றோர் இருக்கிறாங்கன்னா ரெண்டு பேரையும் ஈக்குவலாக நீங்கள் நினச்சிக்கிடுங்க. இப்படி இன்னொன்று போய் போய் அடிக்கடி சந்திக்கிறது, உள்நாட்டில் தான் இருக்கிறீங்க, பக்கத்து பட்டணத்தில் இருக்கிறீங்கன்னா அடிக்கடி லீவ் கிடைக்கும் பொழுது போய் பார்த்து அவர்களோடு இருந்து அவர்களுக்கு நல்லா சமைச்சு கொடுத்து சுத்தப்படுத்த வேண்டியெல்லாம் சுத்தப்படுத்தி கொடுத்து அதெல்லாம் ஒன்று செஞ்சுட்டு போனீங்கன்னா அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். இப்படி எவ்வளவு அந்த நெருக்கத்தை தூரத்தின் நடுவிலும் ஒரு சமீபித்து வருகிற நிலைகளை உங்களால் செய்ய முடியுமோ செய்யுங்க, அதெல்லாம் ரொம்ப ஆசீர்வாதம். அது ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தையும் பெற்றோருடைய ஆசீர்வாதத்தையும் பெற்றுத்தரும். அடுத்த வசனம் 11ஆம் வசனம், உமக்கும் உம்முடைய குடும்பத்தாருக்கும் உமக்கு இருக்கிற யாவற்றுக்கும் வறுமை வராதபடிக்கு அங்கே உம்மை பராமரிப்பேன், இன்னும் 5 வருஷம் பஞ்சம் இருக்கும் என்று உம்முடைய குமாரனாகிய யோசேப்பு சொல்ல சொன்னான் என்று சொல்லுங்கள். சகோதரரிடத்தில் சொல்லிவிடுகிற அடுத்த வார்த்தை, அப்பாவை வர சொல்லுங்க, எல்லாரும் சேர்ந்து வாங்க, அங்கே உம்மை பராமரிப்பேன், அங்கே உம்மை பராமரிப்பேன், நீர் வாரும், உம்முடைய சகல காரியங்களை நான் பார்த்து கொள்வேன், உம்மை நான் நன்றாக பராமரிப்பேன். நல்ல ஒரு வார்த்தை. இன்னும் 5 வருஷம் பஞ்சம், 2 வருஷம் தான் முடிஞ்சிருக்கு, 5 வருஷம் பஞ்சம் இருக்கு, ஆனால் உமக்கு வறுமை வராதபடி, இந்த குடும்பம் முழுசுக்கும் வறுமை வராதபடி நான் உங்களை என்ன செய்வேன், பராமரிப்பேன். எவ்வளவு பெரிய ஒரு மனசு யோசேப்புடைய மனசு. அல்லேலூயா. அன்னை மாதிரி போயிட்டு அப்பாவை மட்டும் இங்கே கொண்டு வந்து விட்டுட்டு போங்கன்னு அவன் சொல்லலை, அது பெரிய மனசு. இந்த அண்ணன் மாதிரிலாம் ஒருத்தனும்
ஒரு உதவி செய்யக்கூடிய தகுதி இல்லாத, உதவி பெறக்கூடிய தகுதி இல்லாதவன் உண்மையில். ஆனாலும் அவன், அவனுக்கு தெரியும் அப்பாவை மட்டும் இங்கே கூப்பிட்டா வருவாரா, வரமாட்டார். எல்லாம் பரிவாரங்களோடு வந்தால் தான் அப்பாவுக்கும் சந்தோஷம் இருக்கும், எல்லாம் சரியா இருக்கும், நல்லா தெரியும். எல்லாரையும் சேர்த்து கூப்பிடுறான். கத்தருக்கு ஸ்தோத்திரம். அவனுக்கு அந்த திராணி இருந்தது, நல்ல உயர் பதவியில் இருந்தான், சாப்பாட்டு குறைவில்லை, அவன் அதை சந்தோஷமாக பகிர்ந்து கொடுத்தான். உங்களுடைய வசதிக்கு தக்க, உங்களுடைய திராணிக்கு தக்க, ஆனால் கண்டிப்பாக இந்த நல்ல மனசுகள், விசுவாசிகள், தேவ பிள்ளைகளுடைய உள்ளத்தில் இருப்பதே நமக்கு ஒரு பெரிய வளர்ச்சி, ஆசீர்வாதம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அங்கே உண்மை பராமரிப்பேன். இன்றைக்கு எத்தனை பேர் பெற்றோரை பராமரிக்கிறீங்க? பெற்றோரை கனப்படுத்துவது, பெற்றோரை நம்மிடத்தில் அழைத்து சேர்த்து கொள்வது, அப்புறம் பெற்றோருக்கு சமீபமாக இருக்கிறது, அடுத்தது பெற்றோரை பராமரிக்கிறது. எந்த அளவுக்கு இந்த பராமரிப்பு நடக்கிறது? கூட ஒரே வீட்டில் நீங்கள் இருக்கிறீங்கன்னா அந்த பெற்றோருக்கு நல்ல சாப்பாடு ஆக்கி கொடுங்க. ஏன்னா உங்கள் நாவுக்கும் அவங்க நாவுக்கும் ரொம்ப வித்தியாசம். உங்கள் நாவு நல்ல ஒரு இளமையின் காலம், அல்லது ஒரு இளமைக்கு அடுத்த காலத்தில் இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, இன்னும் அந்த பெரிய முதுமை காலத்துக்குள்ளே நீங்கள் போகலை. உங்கள் பெற்றோர் உங்களோட எப்படியும் 20-25 வருஷம் அவர்கள் முதியவர்களாக இருக்கிறார்கள். அப்போ அவங்களுடைய டேஸ்ட்டுகள் எல்லாம் டிஃப்ரெண்ட். இன்னொன்று, டேஸ்ட் மட்டுமல்ல, ஆரோக்கியம் இருக்கு. பெற்றோர் நல்லா இருக்கணும், இருக்கிற காலம் வரைக்கும் சுகமாக இருக்கணும். ரொம்ப எதையும் சாப்பிட்டு கஷ்டத்தில் மாட்டிடவும் கூடாது. அப்போது சுவை, ஆரோக்கியம், அப்புறம் சாப்பிட்றதுக்குள்ள பக்குவங்கள் இருக்கு. அவர் பல்லு இல்லை, அப்போ அதுக்குள்ள பக்குவத்தில் கொடுத்தா தான் அதை சாப்பிட முடியும் இல்லையா? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதம். இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து அவங்கள நல்ல சந்தோஷமாக நல்ல முறையில் பராமரித்து சத்தான ஆகாரம் கொடுத்து அவங்களுக்கு சுவைக்கான ஆகாரம், சுவை சத்து எல்லாம் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணணும், அந்த பேலன்ஸ் பண்ணணும். சுவைக்காக மட்டும் கொடுத்துடக்கூடாது, அது பிறகு ஆரோக்கியத்தை கெடுத்துடும். வெறும் ஆரோக்கியம்னு பார்த்து பயங்கரமாக கட்டுப்பாடு பண்ணி மனசை கெடுத்துடும். என்ன, அப்பப்போதாவது கொஞ்சம் ருசிகரமாக ஏதாவது சாப்பிடாண்டாமா, ஒரேடியாக இதைத்தான் சாப்பிடணும்னு சொன்னால் அதுவும் சங்கடம். எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் என்ன செய்துட வேண்டியிருக்கு, பேலன்ஸ் பண்ண வேண்டியிருக்கு. அவங்களுக்கு ஏற்ற சுவை, அவங்களுக்கு உள்ள ஆரோக்கியம், இதெல்லாம் பார்த்து நல்லா கொடுத்தீங்கன்னா, சிலருக்கு பாருங்கள் அந்த வெரைட்டிஸ் சாப்பிடணும்னு ஆசைப்படுவாங்க, விதவிதமாக இருக்கணும். ஒரே மாமூல் ஆகாரம், டெய்லி ஒரே ஆகாரம்னா சிலருக்கு ஒத்து போகாது. சிலருக்கு அதை விட்டு ஒன்று மாறினாலே முடியாது, அந்த மாமூல் தான் அங்கே இருக்கணும், டெய்லி அந்த மீன் குழம்பு அங்கே இருக்கணும். இல்லைன்னா சிலருக்கு நம்ம ஊரில் முடியாது. சரி, அவர்களுக்கு அப்படி தான். ஒன்று, நம்ம இஷ்டத்துக்கு அவங்கள கொண்டுடக்கூடாது, அதுதான் நான் சொல்ல வரேன். நம்ம இஷ்டத்துக்கு அவங்கள பிடிச்சோன்னா அவங்களுக்கு அது ஒரு கஷ்டமாக இருக்கும். அவங்க இஷ்டத்துக்கு அவங்களுக்கு கொடுங்க. அப்படி என்ன கொஞ்ச காலம் இருக்க போகிறார்கள், இருக்கிற வகையில் நல்லா இருந்துட்டு போட்டோம், சந்தோஷமாக இருந்துட்டு போட்டோம் இல்லையா? கஷ்டத்தோடு இருந்து வேறு வழி இல்லை என்று சொல்லி அப்படி இருக்கக்கூடாது. பராமரியுங்கள். தூரத்தில் இருக்கிறீர்கள், இருந்து சாப்பாடாக்கி கொடுக்க முடியல, ஆனால் உங்களுடைய திராணிக்கு தக்க நீங்கள் பணத்தை கொடுங்கள், பொருட்களை வாங்கி கொடுங்கள். சமையல் பண்ண முடியாமல் கஷ்டப்படுறாங்கன்னா யாரோ ஒருத்தர் உதவிக்கு ஏற்பாடு செய்ய பாருங்கள். ஆனால் எல்லாம் ஒரு திராணி இருக்கிறது, நான் அதனால நான் சொன்னதெல்லாம் நீங்கள் எல்லாரும் செஞ்சிட முடியாது ஆசைப்பட்டாலும். ஆயினும் நீங்கள் மனதிலே இவைகளை வைத்து செய்யக்கூடியவைகளை கட்டாயம் செய்யுங்கள். அவங்களுக்கு வேறு பராமரிப்பு, ஆகாரம் மட்டுமல்ல, அவர்களுக்கு துணிமணி தோய்த்து கொடுக்கறது, படுக்கிற பெட்ஷீட்டு தலையணை எல்லாம் சுத்தமாக கொடுக்கறது, அந்த பாத்ரூம் எல்லாம் நல்லா அந்த வழுக்கல் இல்லாமல் சறுக்கி விடாதபடி கழுவுகிறது, அது ரொம்ப முக்கியம். அந்த வயசாகும் போது கண்ணு சரியாக தெரியாது, இந்த காலுக்கு சரியான உணர்வு இருக்காது, இதெல்லாம் தான் இந்த மாதிரி ஆபத்து. அப்புறம் விழுந்து எங்கேயோ அடிபட்டு கிடந்தால் அது ரொம்ப சங்கடம், அவங்களுக்கும் கஷ்டம், நீங்களும் அவங்கள பராமரிக்கிறதுக்கு உங்களுக்கும் கஷ்டம். அப்போ அதுக்கெல்லாம் ஒரு கவனம். நான், என் புருஷன், என் மனைவி, என் பிள்ளைகள், அப்படி வச்சுட்டு அவங்கள அந்த பக்கம் அடுத்ததில் வச்சுட்டோன்னா அவங்கள குறித்து நமக்கு ஒரு கரிசனை சரியாக வராது, அவங்களுடைய காரியங்களை புரிந்து கொள்ள முடியாது. அவங்களையும் உங்களோடு ஒருத்தராகவே மனசில் வச்சு, இப்போது ஒரு காரியம் செய்யணும்னா பிள்ளைக்கு பிடிக்குமா, புருஷனை பிடிக்குமா, மனைவி பிடிக்குமான்னு சிந்தனை ஓடுதில்லை, அதே மாதிரி வீட்டில் இருக்கிற அந்த அப்பாவுக்கு பிடிக்குமா,
அதில் மாமா இருந்தார்னா அவருக்கு பிடிக்குமா, இந்த மாமிக்கு அந்த தாய்க்கு பிடிக்குமா, இந்த சிந்தனை இருக்கட்டும், பராமரித்தல். ஸோ யோசேப்பு தன் தகப்பனுக்கு ஆசீர்வாதமாக இருந்தான். அல்லேலூயா, பெரிய ஒரு பாக்கியம். யோசேப்பு தகப்பனுக்கு ஆசீர்வாதமாக இருந்தான். மறுபக்கம் அப்சலோம் என்ற ஒருத்தனை பார்க்குறோம். அவனை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய தேவையில்லை. தகப்பனுக்கு மிக வேதனை கொடுத்து, தகப்பனை அலைய விட்டு, தகப்பனை சிங்காசனத்தை விட்டு துரத்தி, அவனை கண்டவன் இந்த சீமை போன்றவெல்லாம் பேசுறதுக்கு ஆளாக்கி ரொம்ப சங்கடப்படுத்திட்டு போயிட்டான் அப்சலோம். இது ஒரு நேரம் மறுபக்கம் உள்ள ஒரு கேரக்டராக இருக்கிறது. நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். இப்போ இந்த மாதிரி செயல்படக்கூடிய சில பிள்ளைகள், பிள்ளைகள்னால் நான் உங்களை தான் சொல்கிறேன், என்ன குடும்பமாக இருக்கிறவர்கள், பெற்றோருக்கும் நீங்கள் பிள்ளைகள். அப்போது இதில் சிலர் கவனிக்க மாட்டாங்க. ஏன்னா வாலிபத்திலே அல்லது முந்தின காலங்களில் அந்த அப்பா நடத்தின ஒரு முறை இவங்களுக்கு பிடிக்கலை, அந்த அம்மா நடந்து கொண்ட ஒரு முறை பிடிக்கலை. பிள்ளைகளுடைய உள்ளத்தில் சில பெற்றோரை குறித்து ஒரு கசப்பு வந்துருச்சு. கல்யாணம் ஆன பிறகு மாமனார் மாமியாரை பற்றி சில கசப்பு வந்துட்டு, அந்த சூழ்நிலைகளில் என்னென்னமோ நடக்கும் இல்லையா உலகத்தில். ஆனால் அதை மனசில் வச்சுக்கிட்டு கவனிக்க வாய்ப்பு இருந்தும் கவனிக்க மாட்டார், போய் பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் போய் பார்க்க மாட்டார். இது தவறு. அவங்க செய்தது உண்மையிலே தப்பாகவே இருக்கட்டுமே, அவங்க அப்படி நடந்திருக்கக்கூடாது, உங்களை அன்னைக்கு அவங்க அப்படி கஷ்டப்படுத்தி இருக்கக்கூடாது. உண்மைதான், செய்துட்டார்கள். நாமும் நிறைய தப்பு செய்கிறோம் தானே, என்ன நம்ம செயல்பாட்டிலையும் பலர் பாதிக்கப்படுறாங்க தான். அதே மாதிரி அவங்களுடைய செயல்பாட்டில் ஒரு காலம் நம்ம பாதிக்கப்பட்டோம். இனி அதை பெருசுபடுத்தக்கூடாது, அதை சிந்தனையில் வச்சுட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா நாமளும் பரலோக பிரயாணிகள் இல்லை லூயா. இதெல்லாம் விட்டால் தான் நம்ம அங்கே போக முடியும். அதை விட்டுட்டு இவங்களை பராமரிக்க அல்லேலூயா. தீமை செய்திருந்தாலும் பரவாயில்ல, என் மனைவியுடைய பெற்றோர், என் கணவனுடைய பெற்றோர், அதைத்தான் நீங்கள் நினைங்க. இவங்க தான் எனக்கு இந்த கணவனை கொடுத்தாங்க, இவங்க தான் எனக்கு இந்த மனைவியை பெற்று வளர்த்தி கொடுத்தாங்க. அந்த சந்தோஷம் இருக்கட்டும், அந்த நன்றி இருக்கட்டும். ஆனால் எல்லா மனுஷர்களுக்கும் வாய் கரெக்டாக இருக்காது, கை கரெக்டாக இருக்காது, செய்கை அதெல்லாம் இருக்குது. நம்மகிட்ட என்ன கரெக்டாக இருக்குது, நம்மகிட்டையும் இருக்குல்ல பிரச்சனைகள். இதை நினச்சி அவங்களையும் நம்ம பழையதெல்லாம் மறந்துட்டு சில ரொம்ப காயப்படுத்துகிறா, ரொம்ப கஷ்டப்படுத்துகிறா சில பெற்றோர். அது நான் ரெண்டு பக்கம் நான் புரிஞ்சு தான் நான் பேசுகிறேன். சில பெற்றோர்களை வச்சு பாதுகாக்கவே ரொம்ப கஷ்டம். ஒரு விஷயத்துலேயும் அவங்க அட்ஜஸ்ட் பண்ண மாட்டாங்க. கொஞ்சம் பிள்ளைகள் சரி இவ்வளோ கஷ்டப்பட்டு பார்க்குறாங்களே, கொஞ்சம் அவங்களுக்கு ஏற்றதாக இருப்போம்னு பார்க்கவே மாட்டாங்க. அப்படியும் இருக்குது. இருந்தாலும் எல்லா காலமும் உங்களுக்கு இந்த கஷ்டம் இல்லை, கொஞ்ச காலம். அதை நல்லா நீங்கள் இதெல்லாம் ஓவர் கம் பண்ணி நீங்கள் செஞ்சீங்கன்னா இந்த விதைகளுடைய நல்ல அறுவடைகளை வருகிற காலத்தில் நீங்கள் பெறுவீர்கள். அல்லேலூயா. சரி, ரெண்டாவது, தன் தாய்க்கு ஆசீர்வாதமாக இருந்த ஒரு நபரை குறித்து சொல்ல விரும்புகிறேன். தாவீது. 1 சாமுவேல் 22:3. தாவீது அவ்விடம் விட்டு மோவாபியரை சேர்ந்த மிஸ்பேக்கு போய் மோவாபின் ராஜாவை பார்த்து, தேவன் என்னை எப்படி நடத்துவார் என்று நான் அறியுமட்டும், என் தகப்பனும் என் தாயும் உங்களிடத்திலே தங்கி இருக்கும்படி தயவு செய்யும் என்று சொன்னான். லேலுயா. தாவீது அப்பாவையும் அம்மாவையும் கொண்டு போய் மோவாப் ராஜாவுடைய அடைக்கலத்திலே விட்டான். ஏன்னா சொந்த ஊரில் இருக்க முடியாது, சொந்த நாட்டில் இருக்க முடியாது, சவுல் கொண்டு போடுவான். அப்போது சவுலுக்கு பயந்து சொந்த நாட்டை விட்டு இவன் வெளியே போய் காடுகளில் தங்க போகிறான். இப்போ அந்த தாய் தகப்பனுடைய நிலைமை என்னாச்சுன்னா, தாவீதனுடைய அப்பா தாவீதனுடைய அம்மா என்ற காரணத்தினால அவங்களுக்கு இப்போ ஆபத்து வந்திருக்கு இல்லையா. இப்போ அவன் தாவீதுக்கு முன்னால் 7 பிள்ளைகள் உண்டு, அவனில் ஒருத்தையும் வச்சு பராமரிக்க மாட்டானா, நினச்சா செய்யலாம். 7 பிள்ளைகளை விட்டு இப்போ 8வது பையன் தாவீது தான் அந்த பெற்றோரை பராமரிக்கணுமா? அதுவும் அவனுடைய நிலைமையை நிலையற்ற நிலைமையாக மாறிப்போச்சு. இருந்தாலும் அவனுடைய பொறுப்பு, என்னால் என் பெற்றோர் கஷ்டப்படுறார். இந்த ஈசாய் என்பவர் தாவீதுக்கு அப்பா. தாவீது இளைஞனாக அந்த ராஜாபிஷேகம் பெற்ற அந்த காலத்திலே இஸ்ரவேலில் பெரிய மனுஷன், ஒரு மதிப்புக்குரிய மனுஷன் ஈசாய், மதிக்கப்பட்ட மனுஷன், முதிர் வயதானவர். அப்போது அப்படிப்பட்ட ஒரு மனிதனுக்கு அடைக்கலம் இல்லை. ஆனால் அதுக்கு ஒரு ரீசன், இவனுடைய உயர்வு.
சவுலுடைய எரிச்சலை அவங்க மேலே கொண்டு வந்திருக்கு. அதுக்கு பயப்படுறான், விட்டுட்டு போனால் எதுவும் செய்து போடக்கூடாது. ஆனால் இப்போ அடுத்தது கூட கொண்டு தெரியலான்னா முடியாது. காடு காடாக இவன் போவான், மலை மலையாய் சுற்றுவான், குகைகளில் தங்குவான். இந்த வயதான பெற்றோர்களுக்கு முடியுமா? இப்படி ரெண்டும் கட்டான் சூழ்நிலை வந்த பொழுது அவன் நன்றாக சிந்தித்தான், உள்ளதில் இந்த மோவாப் ராஜாவை நம்பலாம், எதிரி தான் எல்லாரும், இருந்தாலும் அவனை நம்பலாம், அவங்கள்ட்ட கொண்டு விடுவோம்னு சொல்லி அங்கே போய் பேசி அவங்க அடைக்கலத்திலே விட்டான். அல்லேலூயா. அவன் செய்த ஒரு நல்ல காரியம், என் தகப்பன் தாய் இனி அலைஞ்சு போகக்கூடாது, என் தகப்பன் தாய் என்னிமித்தம் ஒரு கஷ்டத்தை இனி என்ன செய்திடக்கூடாது, இந்த சவுல் கையில் அனுபவிச்சிடக்கூடாது. இதையெல்லாம் அவன் திட்டம் பண்ணி அவனே அங்கலாய்ப்புலையும் அலைச்சல்லையும் அலைக்கழிக்கப்படுற அனுபவத்திலையும் கலங்கி கொண்டிருக்கிற நேரம் தான் அந்த நேரம். அதன் நடுவிலும் தன் பெற்றோரை குறித்து மிக கரிசனையாக அவன் இருந்து எல்லா சூழலையும் புரிந்து நல்ல ஒரு முடிவெடுத்து அவங்களை கொண்டு அவங்களுக்கு உயிருக்கு பாதுகாப்பு, அவங்களுக்கு எல்லா காரியத்துக்கும் அடைக்கலமாக அந்த மோவாப் ராஜாவிடத்தில் விட்டான். நல்ல மனுஷன், சும்மா இல்ல, தாவீது ஆசீர்வதிக்கப்பட்டது. அதனால இன்றைக்கு நீங்களும் கூட, ஒருவேளை சிலருக்கு நாம் முதல்ல யோசேப்புக்கு இருந்த அந்த வாய்ப்புகள் நமக்கு இல்லாம இருக்கலாம், தாவீத போல சில சிக்கல்கள்ல மாட்டி கிடக்கலாம். இந்த நேரத்தில் அப்பாவை என்ன செய்ய, அம்மாவை என்ன செய்ய, எங்கள் மாமியார் மாமனாரை என்ன பண்ண, அப்படியெல்லாம் இருக்கலாம். ஆனால் ஞானத்தோடு ஆலோசித்து தேவன் நல்ல வழியை கட்டாயம் காட்டுவார். அதை நம்ம செய்யும் பொழுது அது ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து கூட கல்வாரி சிலுவையில் தொங்கும் பொழுது அவருக்கு பூமியிலே கொடுக்கப்பட்ட தாயாகிய மரியாளை நினைத்தார். மரியாளே, இதோ உன் மகன் என்று யோவானை காட்டினார். ஏன், அவங்களுக்கு பிள்ளைகள் இல்லையா? இயேசு பிறந்த பிறகு அவங்களுக்கு ஆண் பிள்ளைகளும் உண்டு, பெண் பிள்ளைகளும் உண்டு, அவங்களுக்கு பிள்ளைகள் உண்டு. அவங்க பராமரிக்க மாட்டாங்களா? செய்வாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த தாவீத மாதிரி தான், அவருக்கு தாவீதின் குமாரன் இயேசுவுக்கும் ஒரு பாரம். சொன்னார், யோவான் இதோ உன் தாய் என்று சொல்லி ஒரு அடைக்கலம் கொடுத்தார். சரித்திரம் சொல்லுது அவங்க யோவானுடைய பராமரிப்பில் தான் அதிகமாக இருந்திருக்கிறாங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே இப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் மனதில் கொள்ளுங்கள். உங்கள் தாய் தகப்பன் உயிரோடு இருக்கும் நாட்கள் வரைக்கும் அவங்களுக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருங்க. அதனால் பரலோகதேவனுடைய ஆசீர்வாதம் உங்கள் சந்ததியின் மேலும், உங்கள் மேலும், உங்கள் சந்ததியின் மேலும் இறங்கும். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பீர்கள். அல்லேலூயா. சரி, மூன்றாவது, தன் மாமனாருக்கு ஆசீர்வாதமாய் இருந்தவர் யாக்கோபு. ஆதியாகமம் 30:27. அப்பொழுது லாபான், உன் கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததே ஆனால் நீ இரு, உன் நிமித்தம் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார் என்று குறிப்பினால் அறிந்தேன். அல்லேலூயா. மாமனாருக்கு ஆசீர்வாதமான மருமகன்களை பார்ப்பது ரொம்ப அரிது பொதுவாக, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இந்த மனுஷன் யாக்கோபு மாமனாருக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். மாமனாரை வாய் திறந்து சொல்றார், உங்க மாமனார் மாதிரி உங்களை பற்றி என்ன சொல்லுவார்கள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் சொல்றார், நீ வந்ததுனால எனக்கு ஆசீர்வாதம் அப்பா, நீ எங்கே போகாத, நீ இங்கே என்ன பண்ணு, இரு. நான் குறிப்பாக கண்டுகிட்டேன், நீ வந்த பிறகுதான் என் வீடே என்ன இருக்கு, ஆசீர்வாதமா இருக்கு. அல்லேலூயா. அப்போ ஒரு சாட்சி, எவ்வளோ அழகான சாட்சி. அந்த சாட்சிக்கேற்ற ஒரு மனிதனாய் யாக்கோபு வாழ்ந்திருக்கிறானே. இன்றைக்கு அன்பான சகோதரர்களே, இவைகளை சிந்தியுங்கள். சகோதரிகளை நீங்களும் சிந்தியுங்கள். சார், மாமனார் சாட்சி கொடுக்கணும், இது என் மருமக இல்லை என் மகா, இது என் மருமக இல்லை இது என்னுடைய மகா. சிலருக்கு பெண் பிள்ளைகள் கிடையாது, இன்னும் சிலருக்கு பெண் பிள்ளைகள் இருப்பார்கள், அவளுடைய அன்பை ரொம்ப அவங்க ருசித்திருப்பாங்க, பிறகு கண்ணீரோட கல்யாணம் பண்ணி கொடுப்பா, அனுப்பி விடுவா. பொண்ணு புறப்பட்டு போகும்போது தவப்பன் கண் கலங்கிடுவார் இல்லையா. அப்போ அதுக்கு பிறகு பையனுக்கு ஒரு மருமகா வந்தா அந்த வேதனையை இங்கே அவர் ஆறுதல் பெறணும். என் பிள்ளை என்னை விட்டு தூர இடத்துல போய் வாழ்ந்து கொண்டிருக்கிறாள், ஆனால் வந்தவள் எனக்கு மருமகள் அல்ல, அவள் என்னுடைய மகள்,
என்கிற சாட்சி. அல்லேலூயா. நீங்கள் இதெல்லாம் சும்மா கேட்டுட்டு போகக்கூடாது, வாழ்க்கையில் செயல்படுத்தணும். இந்த சாட்சிக்கு நாம் தகுதியுள்ளவெல்லாம் மாறணும். அதெல்லாம் உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதமாய் அடுத்த காலங்களில் கட்டாயம் கிடைக்கும். ஸ்தோத்திரம். அதனால் மாமனாருக்கு ஆசீர்வாதமான ஒரு மருமகன், அடுத்து நான்காவது மாமியாருக்கு ஆசீர்வாதமான ஒரு மருமகள் ரூத். ரூத்தின் புஸ்தகம் 2:2 நாம் பார்க்கிறோம், மோவாபிய ஸ்திரீயான ரூத் என்பவள் நகோமியை பார்த்து, நான் வயல்வெளிக்கு போய் யாருடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்குமோ அவர் பிறகே கதிர்களை பொறுக்கி கொண்டு வருகிறேன் என்றாள். அதற்கு இவள் நகோமி, என் மகளே போ என்றாள். இந்த மாமியார் ரொம்ப பாக்கியம் பெற்றவர்கள். இந்த மருமகளும் ஆசீர்வதிக்கப்பட்டவள். ரெண்டு பேருடைய உறவு மிக பாக்கியமான சந்தோஷமான ஒரு உறவு. தாயும் மகளும் போல தான். ரெண்டு பேருமே இழப்பின் வேதனையோடு இருந்தவர்கள். ரெண்டு பேருடைய அந்த வேதனைகளும் வித்தியாசம். ஆனால் ரெண்டு பேருக்கும் கடுமையான வேதனைகள், கஷ்டங்கள். ஒருவருக்கொருவர் உறுதுணையாக அவள் வாழ்ந்தார்கள். அவளும் தியாகி, ஒரு தியாகி ரூத்து. இனி உங்கள் தெய்வம் தான் எனக்கு வேணும், நீங்கள் தான் எனக்கு வேணும், நான் திரும்ப என் சொந்த நாட்டில் இருக்க விரும்பலை, நீங்கள் எங்கே போகிறீங்களோ அங்கே வரேன், அவ்வளோ தியாகம் பண்ணி. உண்மையிலே அவளுக்கு தெரியும், இனி எனக்கு ஒரு கல்யாணம் ஆகாது. ஏன்னா இஸ்ரவேலர்கள் மோவாபியர்களை அப்படி விவாகம் பண்ண மாட்டார். அப்போ இந்த அந்த நாட்டுக்குள்ளே நான் போனேன்னா என்றைக்கும் நான் விதவை தான். சரி, நான் விதவையாக இருக்கட்டும், ஆனால் என் மாமியை நான் விட முடியாது. மாமி எனக்கு சொல்லி தந்த சுவிசேஷத்தின்படி அந்த தேவனையும் நான் என்ன செய்ய முடியாது, விட முடியாது. நல்லா உறுதியாய் பற்றி கொண்டாள். கத்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அவளை கத்தர் சும்மா அப்படியே விட்டுறல, அவன் நினச்ச மாதிரி விடலை. அவள் பண்ண தியாகத்துக்கு அவளை இஸ்ரவேலில் ஒரு பெரிய ஒரு ஜமீன்தாருக்கு ஆண்டவர் கல்யாணம் பண்ணி வச்சார். போவாஸ், சிறந்த வயல், நிறைய வயல் நிலங்களை உடைய பெரிய ஒரு ஜமீன்தார். அந்த மனுஷனுக்கு மனைவியாக மாற்றி இயேசு கிறிஸ்துவுக்கு முப்பாட்டியாக மாற்றினார். அல்லேலூயா. அவ்வளோ பெரிய பாக்கியம். மருமகளே, உங்கள் தியாகம் உங்கள் எதிர்காலத்தை கட்டி எழுப்பும். ஆமேன். மருமகள்கள், இளம் மருமகள்கள், சிலர் கொஞ்சம் வயது ஆச்சு, ஆனால் மாமியார் இன்னும் உயிரோடு இருக்கிறார்கள், மாமனார் உயிரோடு இருக்கிறார். ஸோ நீங்களும் இன்றைக்கு மருமகள் என்ற செயல்பாடு உங்களிடத்திலும் தேவைப்படுகிறது. ஸோ இந்த விஷயத்திலே நீங்கள் உத்தமர்களாயிருங்கள், தியாகிகளாயிருங்கள், தியாகிகளாயிருங்க. அவங்க காலத்தில் அவங்கள நல்லா வச்சுக்கிடுங்க. நான் எப்பொழுதும் சொல்ல மாதிரி மறுபக்கம் எங்கும் இருக்கும். ஒவ்வொரு மனுஷனுடைய சுபாவங்கள் வித்தியாசம். மாமியாருக்கும் மருமகளுக்கும் பிரச்சனை. அப்போ யாரை திருத்தலாம் நினைக்கிறீங்க? உண்மை, நீங்கள் யாரை திருத்தினாலும், திருத்த முயற்சி எடுத்தாலும் நான் ஒன்றை சொல்கிறேன், மாமியாரை இனி திருத்தவே முடியாது. ஏன்னா அவங்களுக்கு வயசு, அதாவது சின்ன வயசில் இளமையாக இருக்கும்போது வளைக்கலாம் நல்லா, அது இதை முதிர்ந்த பிறகு வளைச்சா டொக்குன்னு ஒடிஞ்சிடும். அதுதான் பார்க்குறோம். அதனால தான் சொல்கிறது, மாமியாருக்காக மருமகள் எந்த அளவு உங்களால் தியாகம் பண்ண முடியுமோ, அட்ஜஸ்ட் பண்ண முடியுமோ பண்ணுங்க. கர்த்தர் வைத்திருக்கிற காலமதும் அளவும் அதை செய்யுங்க, அது உங்களுக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. அதே வேளையில் அன்பான மாமியார்களே, நீங்களும் என்ன செய்யுங்க, உன் மருமக்களை கொஞ்சம் நல்லா வச்சுக்கிடுங்க. அவங்க செய்கிறாங்கன்னு சொன்னால் உடனே ரொம்ப தலைக்கு மேலே அறிகிற விடாது. சிலருக்கு அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம், ஒரு மருமகா பாவம்போல எல்லாம் செய்கிறா, அவளை ஒரு வழி ஆக்கிடுவார். அது நல்லதில்லை. அவள் செய்வாள், ஆனால் வேதனையோடு உங்களுக்கு செய்துட்ருப்பா, அது உங்களுக்கு நல்லா இருக்குமா? நல்லதில்லையே. அந்த மருமகள் சந்தோஷத்தோடு செய்யறதுக்கு நீங்கள் என்ன செய்யணும், இடம் கொடுக்கணும். கத்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இந்த மாதிரி சிலர் வந்து மருமகள் கொஞ்சம் கடினம், அந்த மாதிரி மருமகள் வரும்போது மாமியார்மார் கொஞ்சம் அனுசரித்து ஜபத்தில் அதிகமாக வச்சு அடிக்கடி சொல்லி திருத்த போனால் சண்டை வருது. சரி, அப்போ ஆண்டவர்கிட்டே சொல்லுவோம், அமைதியாக சொல்லுவோம். அப்படி ஆண்டவர்கிட்டே வச்சு நீங்கள் அப்படி ஒரு விவேகத்தோடு கடந்து செல்லுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே மாமியாருக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிற மருமகளாக நீங்கள் காணப்படுங்கள், அது உங்களுக்கு ஆசீர்வாதம். இந்த பெற்றோர் என்பது ஆண்டவர் வந்து ரொம்ப கனம் பண்ணுகிற ஒரு ஸ்தானம்.
பைபிள் முழுசும் நீங்கள் படித்து பார்க்கலாம். பெற்றோரை கனம் பண்ணணும், பெற்றோருக்கு கீழ்ப்படியணும் என்கிறது ரொம்ப முக்கியமாக வைத்திருக்கிற ஒரு காரியம். ஆகவே கண்டிப்பாக நீங்கள் எந்த வயதிலும் உங்களுடைய பெற்றோர்களை, மாமனார் மாமியார் மற்றும் பெற்றெடுத்த பெற்றோர்களை நீங்கள் நன்றாக வைத்திருங்கள். அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அதே வேளையில் பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள் என்கிற வார்த்தை பிள்ளைகளுக்குரியது. பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு எல்லா காரியத்திலும் கீழ்ப்படியுங்கள். அதே வேளையில் நீங்கள் விவாகமாகி ஒரு தனி நிலையில் வந்த பிறகு, அப்புறம் என் அப்பா அம்மா உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு தான் கீழ்ப்படிவேன், என் புருஷனுக்கு கீழ்ப்படிய மாட்டேன்னு சொன்னால் என்ன நடக்கும்? நீங்கள் வசனத்தை தவறாக பயன்படுத்துகிற மாதிரி ஆகும். அப்படி அல்ல, புருஷனுடைய கைப்பிடித்த பிறகு நீங்கள் யாருக்கு கீழ்ப்படியணும்? பைபிள் சொல்லுது, மனைவிகளே உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள் என்று சொல்லுது. இதெல்லாம் கவனிக்கணும். ஏன்னா சில இடங்களில் இங்கே கணவனோட வாழ்வார்கள், ஆனால் ஃபுல்லாக ரிமோட் கண்ட்ரோல் அங்கேருந்து வரும், தாயார்கிட்டேருந்து வந்துக்கிட்டே இருக்கு. அது நல்லதல்ல, குடும்பத்துக்கு அது அழகாக இருக்காது. கணவன் மனைவி உறவு ஒன்றாக இருந்து இந்த கணவனும் மனைவியும் சேர்ந்து ரெண்டு பெற்றோரையும் நல்லா வச்சுக்கிடணும். கணவன் மனைவிக்குள் ஒரு பாதிப்பு வரத்தக்கதாக அப்படியெல்லாம் போகக்கூடாது. கணவனும் மனைவியும் உறவு ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்கே ஒரு விரிசல் வரவே கூடாது. அதனால் நீங்கள் இந்த பெற்றோருக்கு செய்தாலும் அந்த பெற்றோருக்கு செய்தாலும் ரெண்டு பேருக்கும் தெரிஞ்சிருக்கட்டும். ரெண்டு பேரும் ஒரு மனமாக நல்லா பண்ணுங்க. ஒருத்தரை மறைச்சி ஒருத்தர் செய்யாதீங்க. நாளைக்கு அதை கண்டுபிடிக்க போகும்போது உங்களுக்குள்ள வருத்தம் வரும், உங்களுக்குள்ள கஷ்டம் உண்டாகும். ஆகவே எல்லா பக்கத்தையும் கொஞ்சம் பார்த்து வசனத்தின் வழியை தெரிந்து கொண்டு செவ்வையாய் முன் செல்வீர்கள் என்றால் நிச்சயம் நீங்கள் உங்கள் பெற்றோருக்கு ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். அது நாளைக்கு உங்களுக்கு பேர் ஆசீர்வாதமாக மாறும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு நிமிடம் கண்களை மூடி கர்த்தர் சமூகத்தை நோக்கி பார்ப்போம். நமது தேவன் நமக்கு தரக்கூடியதான பரிசுத்த வசனங்களின் ஆலோசனைகள், அதை உள்ளே மனதிலே எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் இன்றைக்கு நான் நாலு காரியங்கள் சொன்னேன். எந்த விஷயம் உங்களுக்கு தேவையாக இருக்கிறது, உங்களை எது தொட்டது, அதை வச்சு ஒரு சின்ன ஜபம் பண்ணுங்க. அதை கண்டுகொள்ளாதவர்களை போல போக வேண்டாம். ஆண்டவரிடத்தில் பேசுங்க. தேவனே, என் தகப்பனுக்கு, என் தாய்க்கு, என் பெற்றோருக்கு, என் மாமாவுக்கு, என் மாமிக்கு, என்னுடைய வாழ்க்கை துணையின் பெற்றோருக்கு, ஹலேலூயா, இந்த காரியம் என் மனதில் உணர்த்தப்பட்டது, நான் இதை சரிப்படுத்துகிறேன். எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா கடந்த கால சில சம்பவங்கள், சில பேச்சு வார்த்தை பரிமாற்றங்கள், சில சந்தேகங்கள், சில புரிந்து கொள்ளாமைகள், இதனால் சில மன வருத்தம் இருக்குது. அதை விட்டு விடுகிறேன், அதை விட்டு விடுகிறேன். உமது வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து என்னுடைய ரெண்டு பெற்றோர்களையும் நான் நேசிக்கிறேன். ரெண்டு பெற்றோர்களுக்கும் நான் ஆசீர்வாதமாக இருப்பேன். ஜெபம் பண்ணுங்க. வாய் திறந்து வார்த்தைகளை சொல்லி ஜெபம் பண்ணி நாம் நம்மை சரிப்படுத்த வேண்டிய இடங்களில் சரிப்படுத்தி கொள்வோம். சிலர் ஒரே நேரத்தில், நீங்கள் ஒரு மாமியாராக இருக்கும் போதே நீங்களும் ஒரு மருமகளாக இருக்கீங்க, நீங்கள் ஒரு மாமனாராக இருக்கும் பொழுதே நீங்கள் ஒரு மருமகனாக இருக்கீங்க. அப்படி சிலருக்கு சில ஒரு காலகட்டம். ரெண்டு பக்கத்தில் நீங்கள் சரியாயிருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹாலேலூயா, பிரைஸ் த லார்ட். கிறிஸ்துவின் சீடர்கள் தங்கள் வாழ்விலே உறவுகளை நன்றாக வைத்து கொள்ள வேண்டும். கிறிஸ்தவம் என்பதே ஒரு உறவு தான், தேவனோடு உள்ள உறவு. அந்த தேவனோடு உள்ள உறவு நன்றாக இருக்க வேண்டும் என்றால் நமக்கு பூமியிலே கர்த்தர் தந்திருக்கிற உறவுகளோடும் நாம் நன்றாக இருந்தாக வேண்டும். அதில் எங்கே விரிசல், எங்கே மனக்குமுறல், என்னால் முடியாது என்று சொல்லுகிற அந்த மனதில் இருக்கிற அடைப்புகள் எல்லாம் மாறட்டும். கர்த்தர் உதவி செய்வார். நீங்கள் வாய் திறந்து அவர்கிட்ட சொல்லும் பொழுது, மனம் திறந்து பேசும் பொழுது,
நீங்க கர்த்தர் கையில ஒப்பு கொடுத்து இதுக்கு எனக்கு உதவி செய்யப்பான்னு கேட்டா நீங்க தீர்மானம் எடுத்துட்டு கேளுங்க, நான் இதை சரிப்படுத்துவேன். ஹல்லேலூயா. நிச்சயமாக எந்தெந்த விதத்தில் என்னுடைய இந்த ரெண்டு பெற்றோருக்கும் நான் ஆசீர்வாதமா இருக்க முடியும் என்று யோசிங்க. கணவன் மனைவி சேர்ந்து பகிர்ந்து கொள்ளுங்க. இன்னும் நம்ம என்ன செய்யலாம், என்ன செய்யலாம்? ஸ்தோத்திரம். அநேகர் நான் பார்த்துருக்கிறேன், அப்பா அம்மா மரித்து போன பிறகு இவங்களுக்கு சில ஞானோதயங்கள் எல்லாம் வருகிறது. இனி என்ன செய்ய முடியும்? அது அந்த காலத்தில் வந்திருந்தா எவ்வளோ பிரயோஜனமாக இருக்கும், இருந்திருக்கும். ஸ்தோத்திரம். ஆகவே நீங்கள் அந்த காலத்தை விட்டுறாதீங்க. அவங்களால உங்களுக்கு வருகிற கஷ்டங்களை நீங்கள் மாற்றி வச்சுட்டு அவங்களுக்கு நான் நன்மை செய்யணும், நான் ஆசீர்வாதமாக இருக்கணும் என்கிற சிந்தையிலே செயல்படுங்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அன்புள்ள பிதாவே, நல்ல தகப்பனே, இன்றைக்கு நீ பெற்றோர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பா என்று நாங்கள் பார்த்தோம். இந்த வருஷத்திலே நீங்கள் எங்களுக்கு தந்த வார்த்தை, நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். நிச்சயமாக நாங்கள் எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருக்க விரும்புகிறோம். குறிப்பாக எங்களுடைய ரெண்டு பெற்றோர்கள், இவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க ஒவ்வொருவருக்கும் அந்த எண்ணத்தை தாரும், அந்த தீர்மானத்தை தாரும். அதிலே உள்ள நிறைவுகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். உடைய பிள்ளைகள் அநேகர் நன்றாக செய்கிறார்கள், செயல்படுகிறார்கள், அந்த உறவுகளை மேம்படுத்தி வைத்திருக்கிறார்கள். ஆனால் சில காரியங்களில் குறைபாடுகள் உண்டு. கர்த்தர் வசனங்கள் மூலம் எங்களோடு பேசும் பொழுது, உணர்த்தும் பொழுது நாங்கள் இதயத்தின் ஆழத்திலே அதை சரி செய்து கொண்டு நன்றாக வாழும்படி உதவி செய்யும். ஒவ்வொருவரையும் பொறுப்படும் ஆசீர்வதியும். குடும்பங்கள் ஆசீர்வாதமாய் எழும்ப உதவி செய்யும். துதி கனம் மகிமை உமக்கே செலுத்துகின்றோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம்.